ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் குருமா செய்ய கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சைப்பட்டாணி எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தாளிக்க மசாலா, ரெண்டு பிரிஞ்சி இலை, சோம்பு, ரெண்டு துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு மசாலா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஈஸியாக செய்திடலாம். வெஜிடபிள் குருமா ரொம்ப டைம் ஆகாது. உங்களுக்கு காய் கட் பண்ணுற டைம் தான். கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக செய்திடலாம். வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து வதக்குங்க. தக்காளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சைவடை போகட்டும்னு வதக்குங்க. கட் பண்ண எல்லா காய்களையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்து ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி போடுற வீடியோஸ் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிண்டி விடுங்க. இப்போ நான் விசில் வைக்க போகிறதுனால குக்கரில் வைக்கிறேன். விசில் வைக்கிறதா இருந்தால் 1 விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஓப்பனில் செய்கிறதா இருந்தால் 10 நிமிஷம் வச்சு மூடி போட்டு வேக வச்சுருங்க. தேவையான உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து காய் முழுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடிடலாம். 1 விசில் போதும். 1 விசில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய், 4-5 பல் முந்திரி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல், ரொம்ப குறகுறன்னு இல்லாமல் 90%க்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஆஃப் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்து 1-2 கொதி மட்டும் வரட்டும். 1-2 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பேஸ்ட்டை சேர்த்து கொதிக்க விடுங்க. கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி கிண்டி விட்டு கொதிக்க வச்சு கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பரோட்டாவோட செம சைட் டிஷ் இது. தயிர் சாதத்தோட அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.